அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்குது என்று சொன்னால் அதற்கு மூல காரணமாக எது இருந்தது என்றால், அந்த முந்தைய தேர்தலில் முதல்ல மோடி வந்தார் இல்லையா, அந்த தேர்தல் நேரத்தில் நாட்டில் பல பகுதிகளில் நிகழ்ந்த குண்டு வெடிப்பு தான் காரணமாக இருந்தது. பல ஊர்களில் குண்டு வெடிக்கிறது, அந்த குண்டு வெடித்த உடனே இது காங்கிரஸ் கட்சி வந்து தடுக்க தவறிவிட்டது, இந்த குண்டு வச்சு முஸ்லீம் தான் வைக்கிறான். அதாவது குண்டுகள் வெடிக்கிறது பல மக்கா மஸ்ஜிதில், நாண்டெட்ங்கிற ஊரில், பல மகாராஷ்டிராவில், பல இடங்களில் குண்டு வெடிக்குது, சம்ஜாத எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெடிக்குது, தொடர்ச்சியாக குண்டு வெடிக்குது. இது குண்டு வெடித்தோன்னா மக்கள் மத்தியில் என்னவாக, என்னடா அப்பாவிகளை கொள்கிறாங்களேன்னு ஒரு வெறுப்பு வரும்ல. அந்த வெறுப்பு அரசியல் என்ன செஞ்சாங்கன்னா பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம்கள் தான் குண்டு வைக்கிறான், இதுக்கு காரணமாக காங்கிரஸ் இருக்குது, தடுக்கலை, இதெல்லாம் போலீஸ் எதுக்கு வச்சுக்கிறீங்க, உளவுத்துறை எதுக்கு இருக்கிறது, நாங்கள் வந்தால் இதை தடுத்து நிறுத்துவோன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார்கள். முதல்ல ஆட்சிக்கு வந்தது வந்து இதுதான் முக்கியமான காரணமாக இருந்தது. அது மாதிரி குண்டு வெடித்தவன் என்ன செஞ்சாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியிலையும் உடனே முஸ்லீம் மேலே பழிய போட்டு கைது பண்ணிடுவாங்க, உடனே அரை மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு குண்டு வெடித்து அரை மணி நேரத்தில் லஷ்கர் தைபாம்பாங்க, இல்லாட்டி ஜெய்ஷ் முகமதும்பாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பேரை போட்டு அந்த தீவிரவாதிகள் வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாலு முஸ்லீமை கொண்டு கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. கடைசியில் புலனாய்வு செஞ்சு நிரூபிக்கலாம் மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாண்டேட்டில் நடந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமாக இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. அதில் தான் மாட்டினாங்க, இந்த சாமியாரெலாம் மாட்டினாங்க இல்லையா, மாட்டினாங்க. அதில் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான பிரமுகர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வந்து ஒரு இது ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கார் கோர்ட்டில், அது வழக்கு நடக்கிற கோர்ட்டில் வந்து ஒரு பிரமாண பத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த பிரமாண பத்திரத்தை அவர் சிண்டே அவர் பேர், அவர் என்ன செய்கிறாருன்னா தாக்கல் பண்ணியிருக்கிறார். அதில் என்ன அவர் சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஆர்எஸ்எஸ்ஸும் அதை சேர்ந்த இயக்கங்களும் தான், நான் அதை சேர்ந்த ஆள் தான், நான் அது முக்கியமான ஒரு ஆள் தான், அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்கிருந்து இளைஞர்களை பிடித்து கொண்டு போய் காஷ்மீருக்கு போவோம், காஷ்மீரில் போய் அங்கே உள்ள இராணுவத்தினர்கிட்ட பயிற்சி எடுப்போம், பயிற்சி கொடுப்பார்கள், அந்த பயிற்சி எது கொடுப்பார்கள்னா குண்டு எப்படி தயாரிக்கிறது, குண்டு தயாரிக்கிற மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், குண்டாக ரெடி பண்ணி அதை எப்படி வெடிக்க வைப்பது என்கிற ஒரு ட்ரைனிங் எல்லாம் சில வெறிபிடித்த இளைஞர்களை பிடித்து கொண்டு போய் இந்த மாதிரி செய்வார்கள். நான் உள்ளுக்கு இருந்து அதை வந்து கண்டித்தேன், இந்து மதம் வந்து ஒரு நல்ல ஒரு மதம், அந்த பேரை கெடுக்காது, அப்பாவிகள்லாம் செய்யாது என்று. ஆனால் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா, இந்திரேஷ்குமார் பேரெலாம் போடுறாரில்ல, இந்திரேஷ்குமார், ஹிமான்ஷு பாஞ்சே, மிலிந்த் பரண்டே, ராகேஷ் தாவடே, அந்த உருது பேர்லாம் ஹிந்தி பேர், ரவிதேவ் ஆகியோர் இந்த வழக்கில் முக்கியமான சதிகாரர்கள் என்று என்ன செய்கிறாருன்னா அவர் செய்கிறாரு. பல இடங்களில் பயிற்சி கொடுப்பாங்க, அதுக்கு நானும் பேர் கலந்துருக்கிறேன். எதுக்கு பயிற்சி, வெடிகுண்டு எப்படி ரெடி பண்ணுவது, எப்படி வைக்கிறது, வச்சவனும் முஸ்லீம் பேரில் ஈஸியாக போட்டுடலாம். இந்துக்களை கொல்லப்படுவார்கள், கொல்லப்படுறது யாரெல்லாம் பிரச்சனை கிடையாது, இந்துக்களும் கொல்ல, இந்துக்கள் கொல்லப்பட்டால் தான் முஸ்லீம் நினைப்பான், முஸ்லீம் கொல்லப்பட்டால் முஸ்லீம் நினைக்க மாட்டான்ல. அப்போ இந்துக்களை கொன்று ஆட்சிக்கு வருவது இப்படி செஞ்சார்கள்னு சொல்லி, நானே இந்துத்துவாவில் தீவிர நம்பிக்கை உள்ளவன், உன்னதமான மதத்தை இப்படி கேவலப்படுத்துகிறாங்களே சொல்லி நான் வந்து அதை எவ்வளோ அறிவுரையெல்லாம் சொன்னேன், அவன் கேட்கல. 2014 ஆட்சிக்கு வந்து ஆகணும் என்கிற ஒரு நோக்கத்தில் நினைஞ்சாங்க, எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. 2004 அது ஒர்க் அவுட் ஆகலை, 2014 ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லி அவர் வாக்குமூலமாக பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சு, இதை சூத்திரதரியாக இருந்தவர் அவரே சொல்லி இவங்களை தண்டிக்கணும், கடுமையாக தண்டிக்கணும் என்று என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை வந்து அவர் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கிறார். இது இந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் விரிவாக அந்த பத்திரம் வந்திருக்கிறது, பிரமாண பத்திரம். அப்போ இதில் என்ன விளங்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், முஸ்லீம்களாகிய நம்மை அடக்குவதற்காக, ஆட்சிக்கு வருவதற்காக வேண்டி நம்ம மீது ஒரு பயங்கர முத்திரை இப்படி தான் குத்தப்பட்டுச்சு. முஸ்லீம் தீவிரவாதிங்கிறாங்க இல்லை, அது ஏதோ ஊகமாக பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இல்லை அவனே சொல்கிறான், யார் குண்டு வெடிப்புக்கு ட்ரைனிங் எங்கே கொடுத்தாங்க, இராணுவத்தில் இன்னும் எங்களுக்கு ஆளுக்கு இருக்கிறது. அவர் சுரத வச்சு பார்த்தா இராணுவத்தில் இருந்து நம்ம சம்பளம் கொடுத்து நம்ம வரிப்பணத்தில் தேசத்துக்கு பாடுபடுறாங்க தியாகிகள்னு ஒருவருக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம், அதுலேயே கருப்பாடுகள் இருக்கிறாங்க, இவ்வளோ நுழைச்சி விட்ருக்காங்க. அவனும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, யாருக்கு, காவி வெறியர்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி குண்டு தயாரிக்கிறது வைக்கிறதுக்குரிய ட்ரைனிங்லாம் கொடுத்துட்றாங்க. அது வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, உடனே மீடியாக்கள்லாம் எல்லாம் பேசி வச்சுருப்பாங்க, உடனே முஸ்லீம் கொண்டு வச்சுட்டாண்டா என்ன செய்ய, அந்த சம்பவம் நடந்த உடனே மக்கள் கோபம் வரும்ல,
அந்த கோபம் என்னவோ ஓட்டாக மாறுது. அப்போ ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி, முஸ்லீமுக்கு எதிரான வெறுப்பு விதைப்பதற்காக வேண்டி சதித்திட்டம் தீட்டியவர்களில் ஒருவராக இருந்தவர், இதெல்லாம் செஞ்சது காரணமாக இருந்தவர் கோர்ட்டில் வந்து மனம் திருந்தி பிரமாண வாக்குமூலம் பத்திரம் தாக்கல் பண்ணி என்ன செய்கிறாரு, இதை சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் மக்களை கொண்டு போகணும். இந்த இந்துஸ்தான் டைம்ஸில் வந்ததை பிரசுரங்களாக நோட்டீஸுகளாக முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட என்ன செய்யணும், கொண்டு போய் இதுதான் நடந்த ஒரு விஷயம், அது சூத்திரதாரியாக இருந்தவரை பேர்லாம் போட்டு செய்கிறார், என்னென்ன மாதிரிலாம் அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க என்பதெல்லாம் அந்த விரிவாக அந்த பத்திரத்தில் சொல்கிறார். அப்போ இந்த விஷயங்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட சொன்னா, ஏன்னா இவங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி வந்து நம்ம கண் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம், தென்காசியில் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஒரு பெட்ரோல் பம்ப், பெட்ரோல் பம்ப்னு இதுக்கு பேர் சும்மா நானே ஊற்றி திரி வச்சு எழுதி பெட்ரோல் பம்ப் பேர் வச்சுருவாங்க, அப்போ தான் தீவிரவாத கலர் வரும்னு சொல்லுவாங்கதா, ஒரு பாட்டிலில் மண்ணெண்ணெய் கொளுத்தி திரி வச்சு போட்டு விட்ருவாங்க. பெட்ரோல் பாம்பு யூஸ் செய்யணும்னு வேறு வெடி குண்டு மாதிரி மக்கள் நினச்சிக்கிடுவாங்க, இதுக்கு தான் பெட்ரோல் பாம்புங்கிறது. அதை வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் வீசுகிறாங்க, வீசணுன்னு உடனே முஸ்லீம் பேரில் பழியை போட்டு விட்டு பேப்பரில் நியூஸ் வருது. அடுத்து நாள் நினச்சிட்டு அங்கே போலீஸ் ஒழுங்காக இருந்ததுனால விசாரித்து அந்த அங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர் தான் அதை வச்சது, அவன் அவன் இடத்துல அவனே வச்சுக்கிறான், சேதம் வராத அடிப்படையில், ஆளுகளுக்கு பாதிப்பு வராத அடிப்படையில் வாசல் அந்த குண்டை வீசுறது. அப்போ இப்படி நம்ம கண் முன்னாடி நினைஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அவங்க சாமி சிலைகளுக்கு செருப்பு மாலையை போடுவாங்க மேலப்பாளையத்தில், கடைசியில் செருப்பாக முஸ்லீம் செருப்பு மாலை போட்டான் அப்படி கோவம் வரும்ல, அவங்க தெய்வம் நினைக்கக்கூடிய அந்த சிலையின் மீது செருப்பு மாலையை போட்டால் அந்த மக்களுக்கு கோபம் வரும். ஆனால் கடைசியில் நினைஞ்சாங்க, அதையும் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க, அது அவங்க தான் போட்டது. அப்போ நவீன காலத்தில் சிசிடிவிலாம் வந்த பிறகு இப்போ மாட்டிக்கிறாங்க நிறைய இடங்களில். அது மாதிரி பெங்களூரில் பல ஊர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்க, ஏதாவது தவறு செஞ்சுட்டு முஸ்லீம் மீது வெறுப்பு விதைத்தால் இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்படி தான், இதுதான் ஃபார்முலா. இவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு நம்மளை அழிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா வச்சுருக்குன்னா, நம்ம மேலே வெறுப்பை வந்து விதைக்கணும். சும்மா வெறுப்பு வருமா, 1000 பிரச்சாரம் பண்ணி வராத வெறுப்பு ஒரு குண்டில் வந்துடும். நீங்கள் பல வருஷம் பிரச்சாரம் செஞ்சாலும் வராத ஒரு வெறுப்பு, ஒரு குண்டு வச்சு ஒரு 50 பேரை கொண்டுட்டீங்கன்னு வைங்களேன், முடிஞ்சு வச்சுக்கத முஸ்லீம் மேலே கடுமையான வெறுப்பு வந்துடும். ஆனால் கொல்லப்பட்டது இந்துவாக இருப்போம், கொன்றவன் இவனாக இருப்பானுவோம். அப்போ இந்துக்கள் மேலே பக்தி உள்ளவனா இந்துக்களை கொள்ளுவானா, இந்துக்களுக்காக பாடுபடுறான்னு சொல்லக்கூடிய கொள்ளுவானா, அவனுக்கு தேவை அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி என்ன செய்யணும், ஒரே நாடு ஒரே தேசம்னு கொண்டு வந்து என்ன செய்யணும், முஸ்லீம்களை கிறிஸ்துவரில் காலி பண்ணணும், அதுக்கான ஒரு பிளானை வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு செய்தி, அதிர்ச்சியான இந்த செய்தி இன்றைக்கி பரவலாக இன்றைக்கி அதான் பேசப்படுது. நேற்றைய தினம் அவர் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு, இன்றைக்கி பூரா என்ன செய்யப்படுது, அது பேசப்படுது, அதிகமாக பேசப்படணும், மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். நம்ம எவ்வளோ பெரிய சதி வலையில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த சமுதாயம் நீங்கள் ஒன்றுமே செய்யவெல்லாம் தேவையில்லை, நீங்கள் சும்மா இருந்தாலே அது மாதிரி உங்களுக்கு எதிராக வேலை நடந்து கொண்டே இருக்கும். நம்ம ஆளுக்கு அதை போய் செஞ்சு அதனால தான் மக்கள் வெறுக்கிறாங்கன்னு சில பேர் தப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க அழகாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான ஒரு ஒரு அச்சுறுத்தலான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த எலெக்ஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல, வெளுத்துருச்சு. அது தகவலுக்காக பதிவு பண்ணிக்கொள்வோம். இந்த செய்தி என்ன செய்யணும், முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு கொண்டு செல்வதை நம்ம கடமையாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.